பறக்கும் பாம்பு பார்த்திருக்கிறீர்களா? ஆம், மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணம் செய்தபோது பறந்து வந்த பாம்பு ஒன்று காரில் புகுந்தது. அது பத்திரமாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான தமிழக கேரள எல்லையில் உள்ள ஆனைகட்டி பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது பறந்து வந்த பாம்பு ஒன்று அவரது 4 சக்கர வாகனத்தின் மேல் விழுந்தது. பின்னர் கோவை திரும்பிய அவர் காரினை கவுண்டம்பாளையத்தில் உள்ள சர்வீஸ் சென்டரில் விட்டுள்ளார். வாகனத்தை சுத்தம் செய்யும் போது மெக்கானிக் காரினுள் பாம்பு இருப்பதை பார்த்துள்ளார். உடனே கோவையில் உள்ள பாம்புகள் பாதுகாப்பு அமைப்பிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் ரத்தீஸ் காருக்குள் பதுங்கியிருந்த பாம்பை நீண்ட நேரம் போராடி லாவகமாக பிடித்துள்ளார். அது ஆர்னாக்ஸ் ஃப்ளையிங் ஸ்னேக் என்ற அரிய வகை அழிந்து வரும் உயிரினம் என தெரிவித்த ரித்திஸ், மரமிட்டு மரம் 7 அடி தாவுவதால் இதனை பறக்கும் பாம்பு என குறிப்பிடுவர் என்றார். அதிக விஷத்தன்மை இல்லாத இந்த பாம்புகள் தனக்கு ஆபத்து வந்தால் தப்பிக்க தாவும் சுவாபம் கொண்டது என்றார். இதுபோன்ற உயிரினங்களை பார்த்தால் அதனை கொல்லாமல் தங்களுக்கு தகவல் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். பத்திரமாக மீட்கப்பட்ட பறக்கும் பாம்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் வாழ்விடமான வனத்தில் மீண்டும் பாம்பு விடுவிக்கப்பட்டது.